ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் 1000 ரூபாய் வச்சு 181 கோடி 63,47,180 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தென் டோன்ட் வரி, இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவோட எண்ணில் நம்ம இதுக்கான கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம் வித் ப்ரூஃப். எனிவேஸ், உங்களுக்கு தெரியுமா ஜிம் சைமன்ஸ் வாரன் பஃபட்டை விட 3 மடங்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுத்தாரு, அண்ட் அதுவோ 30 வருஷத்துக்கு. ஆனாலும் இவரோட வெல்த் வாரன் பஃபட்டை விட கம்மியா இருக்கு. பீட்டர் தெயில் வாரன் பஃபட்டை விட ஆல்மோஸ்ட் ஆன் ஆன் ஆவரேஜ் 5 மடங்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்தாரு, அதுவோ 22 வருஷத்துக்கு. ஆனாலும் இவரோட வெல்த் வாரன் பஃபட்டை விட கம்மியா இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஏன் நடந்ததுன்னு? ஏன்னா வாரன் பஃபட் சின்ன வயசுலயே இந்த கம்பவுண்ட் ஈக்குவேஷனை புரிஞ்சு வச்சிருந்தாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்தது அவர் எவ்வளவு காசு சம்பாதிப்பார்னு. அது 3 விஷயத்து மேல டிபெண்ட் ஆயிருக்கு. பிரின்சிபல், அதாவது உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக. ஆர், அதாவது எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களால எடுக்க முடியும். அண்ட் டி, அதாவது டைம். அவர் சின்ன வயசு இருக்கும் போது அவர்கிட்ட காசு இல்ல, ஆனா அவர் இந்த மாதிரி சொல்ல, நான் சின்ன பையன் என்கிட்ட காசு இல்ல, நான் என்ன பண்றதுன்னு. பதிலா அவர் இதை யோசிச்சாரு, இப்ப வேணா என்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா டைம் என்கிட்ட அதிகமா இருக்கு, அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட என்னோட ஸ்கில்லால அதிகரிக்க முடியும், இதனால கம்பவுண்டிங் எனக்கு ஒர்க் ஆகும். நம்மளும் இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இப்ப வேணா நம்ம கிட்ட ரொம்ப கம்மியான காசு இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட டைம் இருக்கு. இது இந்த ஈக்குவேஷனோட ஒரு முக்கியமான பகுதி. பட் ஆனா அந்த அளவுக்கான டைம் ஒரு 40 வயசு ஆனவர் கிட்ட இருக்காது. ஈவன் வெல் அவர் வருஷம் 1 கோடி ரூபாய் கூட சம்பாதிச்சா என்ன? சோ இந்த வீடியோல நம்ம டீடைலா இத பார்க்க போறோம், நம்ம எதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு, நம்மளோட முதல் 1000 ரூபாவை. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் வீடியோ. ஓகே, நம்ம இப்ப இமேஜின் பண்ணிக்கலாம், உங்ககிட்டயோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டயோ 1000 ரூபாய் இருக்குது. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதை எதனா ஒரு என்ஜாய்மெண்ட்ல செலவு பண்ண விரும்புறாரு, நெட்ஃபிளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன், மூவி, எக்ஸெட்ரா. ஏன்னா அவர் இதை பிலீவ் பண்றாரு, பிரசன்ட்ல வாழணும். 1000 ரூபாயில யாரோட லைஃப் தான் மாறப்போது? ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு நல்ல ஜாப் கூட கிடைக்கலாம், அண்ட் யாருக்கு தெரியும், அதனால நான் லட்சக்கணக்காவும் சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருக்கிறீங்க, நீங்க ஒரு லாங் விஷனிஸ்ட், உங்களுக்கு தெரியும் கம்பவுண்டிங்னா என்னன்னு. இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் போது அப்ப சின்ன அமௌண்ட்டும் பெருசாயிடும். ஆனா இன்வெஸ்ட் எங்க பண்றது, இதுதான் கேள்வி. லெட் சே நீங்க நிப்டி 50ல 20 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் உங்களோட காசா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப 30 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது உங்களோட 50வது வயசுல, அப்ப உங்ககிட்ட 60 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கும். பட் ஆனா இந்த 30 வருஷத்துல டோட்டல் அமௌண்ட் வெறும் 3,60,000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அதுவோ இன்ஸ்டால்மெண்ட்ல. இதோட கால்குலேஷன் இதுதான். அப்படி நீங்க இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா இதோட ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல ஸ்லோ மோஷன்லயும் பாக்கலாம். இதுல நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15% வச்சிருக்கோம். 15%ஓட ரியல் எக்ஸாம்பிள் வித் ரியல் டேட்டா. சரி, அடுத்தது பாக்கலாம். எனிவேஸ், இந்த 60 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும்ல, இது வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட். அப்படி இது இல்லாம நம்ம இன்னும் அதிகமான காசு இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம், அப்ப இந்த அமௌண்ட் இன்னும் அதிகமா இருக்கும். சரி, இப்ப பாக்கலாம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு. அவருக்கு இந்த யோசனை வருது 30 வயசுல. 3 மடங்கு அதிகமா 3000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அவர்கிட்ட அவரோட 50வது வயசுல 17 லட்சம் ரூபாய் உங்களை விட கம்மியா இருக்கும், அதாவது வெறும் 43 லாக்ஸ் தான் இவருக்கு கிடைக்கும். இதுதான் உங்க ஃப்ரெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேஷன். இத வேணும்னா கூட நீங்க ஒரு வாட்டி பாருங்க. இப்ப உங்கள யாரா இதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்களோ நீங்க யோசிப்பீங்க, வாவ் இது ரொம்ப நல்ல ரிட்டர்ன் தான். ஆனா இந்த ரிட்டர்ன் நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? சோ நம்மள மேக்ஸிமம் ஆட்களுக்கு தெரியும் நிப்டி 50ன்ற இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குன்னு. இது நம்மளுக்கு ஆன் ஆன் ஆவரேஜ் 15% ரிட்டர்ன் தர முடியும். அப்படி நீங்க இத பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினீங்கன்னா அப்ப மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு இத பத்தி ஒரு டீடைல் வீடியோ ரெடி பண்றோம். இப்ப நம்மள மேக்ஸிமம் ஆட்களோட மனசுல இந்த ஒரு கேள்வி வரும், அட நம்ம இவ்வளவு காசு சம்பாதிக்க முடியும்னா அப்பயே மேக்ஸிமம் ஆட்கள் சிப்ப கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ரீசன் 1, மேக்ஸிமம் ஆட்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, அப்படி அவங்க ஒவ்வொரு மாசமும் காசை டெபாசிட் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? இங்க பாருங்க, சிப்பு கார்த்தோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அண்ட் இதுல நம்ம காசை டெபாசிட் பண்றோம். இது ஒண்ணும் லோனோட இஎம்ஐ கிடையாது. அப்படி நம்ம இதை கட்டாம போயிட்டோம்னா பேங்க் காரங்க நம்ம மேல கேஸ்ல எதுவும் போட மாட்டாங்க. சோ இதுக்காக தான் சிப்ப பார்த்து பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நம்ம விரும்பினா சிப்ப எப்பனாலும் நிறுத்திடலாம். இல்ல நம்ம இதுல அதிகமான காசு போடலாம், இல்ல கம்மியான காசு போடலாம், அண்ட் ஈவன் காசை வெளியே கூட எடுக்க முடியும், அண்ட் நம்ம மேல யாரும் கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ரெண்டாவது ரீசன், மக்கள் ஏன் சீக்கிரமா சிப்ப க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னா அதுக்கான ரீசன் வாலட்டாலிட்டி, அதாவது மார்க்கெட்ல ஏற்படுற ஏற்ற தாழ்வு. இத வந்து மக்கள் ரிஸ்க்னு புரிஞ்சுக்கறாங்க. வாங்க இது ஒரு ரியல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது நிஃப்டி 50ஓட ஆக்சுவல் டேட்டா. இதுல இருக்கிற முதல் காலம் இன்வெஸ்ட்மென்ட் டேட், அதாவது எந்த நாள் நம்ம நிஃப்டி 50ல நம்ம காசை இன்வெஸ்ட் பண்றோம். செகண்ட் காலம் கியூமுலேட்டிவ் இன்வெஸ்டட் அமௌண்ட், அதாவது இது வரைக்கும் எவ்வளவு காசு இன் டோட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அண்ட் தேர்ட் காலம் வந்து மார்க்கெட் வேல்யூ, அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் காசு இப்போ எவ்வளவு ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல 30th June 1999ல 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்ப அது 1000 ரூபாயா இருக்கும். ஒரு மாசத்துக்கு அப்புறம், அதாவது
அதாவது 30th July 1999க்கு நம்ம இன்னொரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம். சோ டோட்டல் காசு நம்ம இது வரைக்கும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னா 2000 ரூபாய். ஏன்னா 1000 ரூபாய் போன மாசம் பண்ணிருந்தோம், இந்த மாசம் இன்னொரு 1000 ரூபாய். அண்ட் இதோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவுனா 2104 ரூபாய். இந்த மூமெண்ட்ல மேக்ஸிமம் ஆட்கள் சந்தோஷப்படுவாங்க, வாவ் நம்மளோட 2000 ரூபாய் 2104 ரூபாவா கன்வெர்ட் ஆயிருச்சு, நம்மளோட காசு அதிகரிக்குது, 104 ரூபாய் ஒரே மாசத்திலேயே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருச்சு. அதுக்கு அர்த்தம் அப்ராக்சிமேட்லி 5.2% நம்ம ஒரே மாசத்துல சம்பாதிச்சிட்டோம். அதாவது வருஷத்துக்கு 30% கிட்டத்தட்ட நம்ம குதிக்க ஆரம்பிச்சிருவோம். பட் ஆனா இது ரியாலிட்டி கிடையாது. வாங்க நம்ம அடுத்தது என்ன ஆச்சுன்னு பாக்கலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்டோட 3 மாசத்துல இது வரைக்கும் 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். அண்ட் இது 3287 ரூபாவா ஆயிருச்சு. 4வது மாசம் நம்மளோட 4000 ரூபாய் 4266 ரூபாய் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. ஆனா 5வது மாசம் நம்ம இது வரைக்கும் டோட்டலா 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். அது இப்போ 4834 ரூபாவா இருக்கு. இப்ப சொல்லுவீங்க, அட என்னடா லாஸ் ஆயிருச்சுன்னு. இப்ப உங்களுக்கு இந்த தியரி மேல டவுட் வர ஆரம்பிக்கும். அடுத்த சில மாசத்துல திரும்ப சிச்சுவேஷன் சரியாகும். ஆனா திரும்பவும் 14th, 15th, 16th மந்த்ல உங்களோட எம்பியோட மார்க்கெட் வேல்யூ உங்க இன்வெஸ்ட்மெண்ட விட கம்மியா இருக்கு. இப்ப யோசிப்பீங்க, 1 வருஷம் ஆயிருச்சு, 14th மந்த் போயிட்டு இருக்கு, இதுக்கு பதிலா நான் எதனா ஒரு பேங்க்ல எஃப்டில டெபாசிட் பண்ணிருக்கணும். அண்ட் இந்த விஷயம் போய்கிட்டே இருக்கும். இதுதான் வாலட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க 28th மந்த்ல பாருங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 2 வருஷத்தை விட மேல ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய், ஆனா உங்களோட 28,000 வேல்யூ 20,267 ரூபீஸா இருக்கு. மொத்தம் 4 வருஷத்துக்கு அப்புறமா 48,000 ரூபாயோட வேல்யூ 42,838 இருக்கு. இந்த டைம் மேக்ஸிமம் ஆட்கள் சொல்லுவாங்க, அட என்ன மோசமான விஷயம், காசு எல்லாத்தையும் வெளியெடுப்போம், யூஸ்லெஸ் வீடியோ பாத்துருக்கோம். இல்ல ஜான் போகல் யார் இந்த தியரியை பத்தி சொன்னாரோ அவரும் ஒரு இடியட்னு நினைப்பீங்க. அண்ட் ஜஸ்ட் லைக் நீங்க உங்களோட காசை வெளியே எடுத்ததுமே உங்களுக்கு லாஸ் ஏற்படும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களோட ஆக்சுவல் லாஸ் இல்ல ப்ராஃபிட் உங்களோட காசை வெளியெடுக்கும் போது தான் ஏற்படும். இல்லனா இது ஒரு பேப்பர் லாஸ் தான். பட் ஆனா யாரெல்லாம் சிப்ப கண்டினியூ பண்ணிக்கிட்டு ஃபர்தரா மூவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சோ 30/10/2007ல இது வரைக்கும் யாரெல்லாம் டோட்டல் 1,01,000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட காசு இப்போ 4,12,916 ரூபாய் இருக்கு. இது திரும்பவும் கம்மி இல்ல அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கோம். 2nd May 2017 அன்னைக்கு நீங்க டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க 2,15,000 ரூபாய். அண்ட் உங்களோட டோட்டல் அமௌண்ட் இப்ப என்னவா இருக்கும்னா 9,29,510 ரூபீஸ். அண்ட் ஃபைனலி நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா அதாவது 30th May 2023 அன்னைக்கு அப்ப இது வரைக்கும் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்போம்னா 2,88,000 ரூபாய். அண்ட் உங்க எம்வியோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ என்னன்னா 21,18,253 ரூபாய், அதாவது 21,00,000 ரூபாய்க்கு. அப்படி நம்ம இதோட பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் பார்த்தோம்னா அப்ப உங்களுக்கு டோட்டல் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு 15.6%. அண்ட் இந்த வாலட்டாலிட்டி ரீசன்னால தான் யாரும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டறாங்க. இதனால தான் வாரன் பஃபட் சொல்றாரு, whenever I buy stock I assume market is closed for next 5 years. அதாவது நான் ஏதோ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கும்போது நான் இதை அஸ்யூம் பண்ணிப்பேன், அதாவது மார்க்கெட் அடுத்த 5 வருஷத்துக்கு மூடி இருக்குன்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவரோட ஷேர்ஸ் வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கோ கம்மியாகிட்டே இருக்கோனு. அண்ட் வாலட்டாலிட்டி ஷேர் மார்க்கெட்டோட ஒரு நேச்சர். ஐ நோ நம்மள நிறைய பேர் பெரிய ட்ரீமர்ஸா இருப்போம். நீங்க யோசிப்பீங்க, அட 18,00,000 ஒரு பெரிய அமௌண்டே கிடையாது. பட் ஆனா நீங்க ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் தான் போட்டீங்க. அப்படி நீங்க இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப எக்ஸ்போனன்ஷியலி க்ரோ ஆயிருக்கும். எனிவேஸ் வாரன் பஃபட் அவரோட முதல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாரு 11 வயசுல. லெட்ஸ் சே நம்ம 9 வருஷம் லேட் ஆயிட்டோம். அண்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றோம் நம்மளோட 20வது வயசுல. 1000 ரூபாய் நம்ம ஒவ்வொரு மாசமும் காசு போட்டுக்கிட்டே இருக்கோம். அண்ட் 100,000 ரூபாய் நம்மளுக்கு சாலரி கிடைச்சோ நம்ம எந்த காசு இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. பாருங்க வாரன் பஃபட்டோட ஏஜ் இப்ப என்னன்னா 91 இயர்ஸ். அண்ட் அவரோட நெட்ஒர்த் வந்து 6.4 லாக் கரோர் ரூபீஸ். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட எந்த ஒரு ஸ்கில் செட்டும் இல்ல, வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உங்களோட நெட்ஒர்த் அட் தி ஏஜ் ஆஃப் 91ல எவ்வளவு இருக்கும்? அப்படி நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டோட 15% ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கணும்னா அண்ட் மாசத்துக்கு 1000 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு வெறும் 12,000 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அண்ட் இதை 20 வயசுல ஸ்டார்ட் பண்றோம், அப்போ 91 இயர்ஸ் ஏஜ்ல நம்ம கிட்ட இருக்கோம் 187 crore 63 lakh 47,170 rupees and 11 paise. இதுதான் இதுக்கான கேல்குலேஷன். வேணா நீங்க டீடைலா பார்க்கலாம். ஐ மீன் நாட் பேட். நம்ம வாரன் பஃபெட் மாதிரி எந்த ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கணும்னே இல்ல, வெறும் 1000 ரூபாய் மட்டும் ஒவ்வொரு மாசமும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. நம்மள நிறைய பேர் யோசிப்போம், அட 91 வயசு வரைக்கும் நம்ம இருப்போமோ இல்லையோ, அப்ப என்ன லாபம்? அப்ப எனக்கு இது சொல்லுங்க, நீங்க உங்கள வாரன் பஃபெட் கூட கம்பேர் பண்றீங்க? அண்ட் அவரோட ஏஜ் அளவுக்கான பேஷன்ஸும் நம்ம கிட்ட இல்ல. எனிவேஸ் யாரெல்லாம் ஸ்மார்ட்டோ அவங்களுக்கு இந்த வீடியோட மெசேஜ் புரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்களோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எதனா ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்கலி நம்ம இதுல என்ன பார்த்தோம்னா, அப்படி நம்ம கிட்ட ஆரம்பத்துல அதிகமான காசு இல்லனா அப்போ நம்ம கிட்ட கம்பவுண்டிங் பவரோட மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் டைம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் ஜனங்கள் ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஜென்ரலி அவங்களால கண்டினியூ பண்ண முடியாம போகுதுன்னா, ஏன்னா அதோட வாலட்டாலிட்டி ஏற்ற தாழ்வு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தோம் சிப் வந்து பேங்கோட ஒரு
இஎம்ஐ லோன் மாதிரி கிடையாது. அப்படி நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணாம போயிட்டோம்னா நம்ம மேல கேஸ் எதுவுமே ஏற்படாது. நம்ம எப்ப தேவையானாலும் இதை நிறுத்திடலாம், இதுல காசு அதிகமா போடலாம், தேவைன்னா காசை வெளியே கூட எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுல யாருன்னா ஒரு யங் பர்சன் இருந்தாங்கன்னா அவருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவர் லைஃபோட ஒரு முக்கியமான லெசன் அவர் கத்துக்க முடியும். அண்ட் அதன் கூடவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே புதுசா இருந்தீங்கன்னா நான் உங்களை இந்த வீடியோவை திரும்ப பாக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா செகண்ட் டைம் பாக்குறப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். இண்டெக்ஸ் ஃபண்ட பத்தி ஜான் போகல் ஒரு ஆசமான புக் எழுதியிருக்காரு, The Little Book of Common Sense Investing. அப்படி நீங்க இத பத்தியான ஒரு டீடைல் சம்மரி பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கூடவே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் வந்ததுமே இத பத்தியான ஒரு டீடைல் வீடியோ ரெடி பண்றோம். அண்ட் இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸ் பாக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.